குணசுந்தரி நாகராஜா தயாரிப்பில் பினெங் சரசு எழுத்தில் த்ரேசா லசாரு குரலில் சிறுகதை வேடந்தாங்கி. கணினியில் மூழ்கி இருந்தாள் தாமரை. கையில் மாட்டிக்கொண்ட எலியை இடதும் வலதுமாக நகர்த்தி கொண்டிருந்தாள். அடிக்கடி மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டுக் கொண்டாள். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. அது கூட தெரியாமல் தன் வேலையோடு ஐக்கியமாகி போனாள். அவளது கவனம் முழுதும் வேலையை முடித்திட வேண்டும் என்பதில் இருந்தாலும் யாரோ தன் அருகில் வந்து நிற்பதைப் போல உணர்வு ஏற்பட சற்று உறைந்தே போனாள். நேற்றிரவு தங்கை சொன்ன பேய்கதை நேரங்காலம் தெரியாமல் இப்போது தாமரையின் நினைவில் வந்து தொலைந்தது. மெல்லியதாய் உள்ளூர அச்சம் ஏற்பட்டாலும் ஆவலில் சற்றே நிமிர்ந்து பார்த்தாள். நல்ல உயரமான உருவம் கொண்டிருந்த பவளம் நின்றிருந்தாள். பெருமூச்சு விட்ட தாமரையின் இதழ்கள் மலர்ந்தன. என்னமா, இன்னும் தூக்கம் வரலையா? என்ன பண்றது தாமரை, வயசானா தூக்கம் போயிடுமோ என்னவோ. அட போமா. கேட்டவளுக்கே கேள்வியை பதிலாக தந்தார் பவளம். ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே பாத்துக்கிட்டு இருக்கியே. தாமரையின் மேசைக்கு பக்கத்தில் அமர்ந்தார். என்னமோ தானே அந்த வேலையை செய்வதை போல தாமரையின் கைகளில் சிக்கிக் கொண்டிருந்த எலியையும் கம்ப்யூட்டரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார். பவளம் ஒன்றும் தெரியாதவர் அல்ல. ஆள்தான் 90 வயதை தொடவிருக்கும் பழங்காலத்து கட்ட உடல் வலிமையும் நல்ல நினைவாற்றலும் உள்ளவர். உழைத்தே உருமாறி போயிருந்த அவரை பார்த்தால் தாமரைக்கு தன் அம்மாவை பார்ப்பது போல் இருப்பது என்னவோ உண்மைதான். அதனால் பவளத்திடம் ஓர் ஈடுபாடும் அன்பும் உண்டு தாமரைக்கு. என்னம்மா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏதும் சாப்பிடலையா? அம்மாவுக்கே அம்மாவாகி பரிவும் அன்பும் கலந்த குரலில் கேட்டாள். எனக்கு என்ன தாமரா டென்ஷன்? எட்டி பார்க்க நினைத்த கண்ணீரை மனசுக்குள்ளே எச்சரித்துக் கொண்டார். விரல்கள் தாமரையின் மேசையை அளந்து கொண்டிருந்தன. பவளம் பேச ஆரம்பித்தால் அங்கே இங்கே சுற்றி பிள்ளைகள் பேர பிள்ளைகளிடமே வந்து நிற்பார் என்பதை அறியாதவளா தாமரை? மெல்லியதாய் புன்னகைத்தாள். அதனால் அவரிடம் பேசுவதென்றால் இவளாகவே முந்திக்கொண்டு கதை சொல்ல ஆரம்பித்து விடுவது ஒன்றும் புதிதல்ல. அதற்காகவே காத்திருந்தவள் போல, சரி நேத்து என் தங்கச்சி சொன்ன பயங்கரமான கதையை சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன தாமரை, பேய் கதையா? தன் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பிறகு பேர பிள்ளைகளுக்கும் கதை கதையா சொன்னவர் தானே இந்த பவளம். இப்போ கதை எங்க, அவர் எங்க, பேர பிள்ளைகள் தான் எங்க? ஏதோ ஒரு திசையை நோக்கி வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் பவளம். தாமரை கொஞ்சமும் அவர் போக்குக்கு வளைந்து கொடுக்காமல் கதையை சொல்ல தொடங்கினாள். தங்கை போல இல்லாவிட்டாலும் நன்றாகத்தான் சொன்னாள். கதையை தொடங்கிய சில நொடியில் பவளம் கொட்டாவி மேல் கொட்டாவியாக விட்டுக் கொண்டிருந்தார். நல்லாதான் சொல்ற, ஆனா எனக்கு தூக்கம் இப்பவே கண்ண சுத்துதே. நான் தூங்க போறேன் தாமர, நான் தூங்க போறேன் தாமர, நீயும் போய் தூங்கு சரியா? ஆமா, நாளைக்கு தேதி 5 தானே? முழு பூசணியை சோற்றில் வைத்து மறைப்பது போல தெரிந்தே வைத்திருக்கும் தேதியை மீண்டும் தாமரையிடம் கேட்டு சரிபார்த்து கொண்டார். நாளைக்கா 9 நினைக்கிறேம்மா. மெல்லிய சிரிப்போடு வேண்டுமென்றே தவறாக சொன்னாள். அவளுக்கா தெரியாது அந்த கேள்வி எதுக்கென்று? பவளம் தன் அறையை நோக்கி நடந்தார். தளர்ந்த அவரது நடை தாமரைக்கு
எதையோ உணர்த்தியது. அச்சமோ? வருடத்தில் இந்த நவம்பர் 5ஆம் தேதி வந்துவிட்டால் பவளம் குழந்தையாகி போய்விடுவார். தன் பேர பிள்ளைகளுடன் புது உலகத்துக்கே போய்விடுவார். சொர்க்கமே என்றாலும் ஒரு நாள் என்றுதான் இறைவன் பவளத்திற்கு பட்டயம் எழுதி வைத்து விட்டான் போலும். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 5க்கு தவமாய் தவம் இருப்பார். இப்படி பவளத்தை நினைத்தவளுக்கு அதிகளவு இரக்கம் ஏற்படவே அவரது அறைக்கு சென்றாள். பவளத்தின் அறையை எட்டி பார்த்தாள். அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அடையாளமாக அவரது உடல் மேலும் கீழுமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. சற்றே நிம்மதி அடைந்தவளாக அப்படியே ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே வந்தாள். ஒவ்வொரு அறையிலும் இருவராக தங்கியிருந்தனர். ஒருவருக்கொருவர் பேச்சு துணையாக இருக்கட்டுமே என்று தாமரை செய்த ஏற்பாடுதான் அது. பவளத்திற்கும் தனி அறை கொடுக்க சொல்லி அவரது மகனும் மகளும் கேட்டுக்கொண்டனர். அதெல்லாம் பவளத்திற்கு பிடிப்பதே இல்லை. தனக்கு தனி அறை வேண்டாம் என பிடிவாதமாய் மறுத்துவிட்டார். அவருடன் தங்கியிருந்த மணிமேகலை இறைவனடியை சேர்ந்ததிலிருந்து அதற்கு பிறகு ஒவ்வொருவராக ஏறக்குறைய 20 பேர் வந்தனர். வசந்த இல்லம் வசந்தமானது. தாமரை தன் அம்மா வசந்தாவின் ஆசையை நிறைவேற்றினாள். அம்மா இல்லாத அவளுக்கும் அவள் தங்கைக்கும் 20 அன்னைகள் சொந்தமானார்கள். பவளமாகவே சிறப்புற்றார். பவளத்தை நினைத்து கொண்டே நடந்தவளுக்கு விடிந்தால் நடக்க போகும் நிகழ்ச்சி நினைவுக்கு வரவே கையோடு அந்த விழா அறையையும் எட்டி பார்த்துவிட்டு உறங்க போனாள். தன்னை பெற்றவளுக்கு பிறந்த நாள் என்று எதையுமே கொண்டாடியதில்லையே. ஏக்கம் அவள் உறக்கத்தை தடுத்தது. அன்றிரவு சிவராத்திரியாகவே போனது தாமரைக்கு. மறுநாள் அழகாய் விடிந்தது. சமையலறை புதியதொரு களை கட்டியிருந்தது. சமையல் தடப்புடலாக நடந்தது. பவளத்தின் மகிழ்ச்சிக்காக எல்லோருக்கும் புதிய சேலை தந்திருந்தாள் தாமரை. வயசையும் மறந்து எல்லோரும் இளசுகளை போல ஓடி ஓடி வேலைகளை பகிர்ந்து உதவி செய்தது தாமரையை விட பவளத்திற்கே மகிழ்ச்சியாக இருந்தது. வருடம் முழுதும் இதே தேதியா இருந்திடக்கூடாதா என்று பவளம் ஏங்காத நாள் இல்லை. அவரின் இயக்கம் பிள்ளைகளுக்கு தெரியல. வயதான அம்மா இருப்பது தங்களுக்கு எல்லா வகையிலுமே இடைஞ்சல் என்று பிள்ளைகள் நினைத்திருந்தது பவளத்தை ஏமாற்றத்தின் விளிம்பில் நிறுத்தியது. சொன்னது போலவே 11 மணிக்கெல்லாம் பெரிய சொகுசான வண்டி ஒன்று வசந்த இல்லத்தின் முன் நின்றது. பவளம் ஆவல் மேலிட சின்ன பொன்னாய் ஓடினார். பேரனும் பேத்தியும் போட்டி போட்டு கொண்டு ஓடி வந்து பவளத்தை அணைத்துக் கொண்டனர். பவளத்தின் வெளிநீர் அருவியானது. சொல்லுங்களா, இப்படியே உசுறு போயிடக்கூடாதா முருகா? தனக்குள்ளே வேண்டினார். பவளத்தின் அந்த ஆனந்த கண்ணீர் 19 சோடி கண்களையும் நனைத்தது. பவளத்திற்கு கிடைத்த இது போல சின்ன மகிழ்ச்சி கூட அவர்களுக்கு கிடைத்ததில்லை. யாரும் தேடி வந்ததும் இல்லை. வசந்த இல்லமே அவர்கள் கண்ட சொர்க்கம். அவர்கள் தாமரையிடம் தஞ்சமடைந்த நாளே அவர்களது பிறந்த நாள் என்று தாமரையே அவர்களுக்கு பிள்ளையாகி கொண்டாடி வருகிறாள். தன் அம்மா வசந்தா கண்ணை மூடும் போது பிள்ளைகளை நினைத்தே துன்புற்ற காட்சி தாமரையின் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. அந்த நிலை இனி ஒரு வயதானவர்களுக்கு கூட வரக்கூடாது என்று நினைத்துதான் அம்மாவின் பெயரிலேயே இல்லத்தை தொடங்கி இவளே அம்மாவாகி பார்த்து கொள்கிறாள். ஆனாலும் இரத்த சொந்தத்திற்காக இயங்கும் அவர்களின் ஆழ்மனத்தின் எதிர்பார்ப்புகளை அவளாலும் தீர்க்க முடியல.
அடித்தொண்டையிலிருந்து வந்த குரல் தாமரையின் சிந்தனையை விரட்டியது. மகனின் இரட்டை பிள்ளைகள் ஓடி வந்தனர். பவளத்திடம் மிகவும் பாசமுள்ள பிள்ளைகள். அப்பத்தாவை விட்டு பிரிந்திருக்க இயலாமல் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் பிறந்த நாளை அப்பத்தாவுடன் தான் கொண்டாட வேண்டும் என பிடிவாதம் பிடித்து வருடந்தோறும் பார்க்க வந்துவிடுவார்கள். பொடுசுகளுக்குத்தான் பாட்டியிடம் எத்தனை பிரியம், பெருசுங்களுக்கு இது தெரியாம போச்சு. யாரோ மாதிரி அந்நியனாகி நின்றான் மகன். மருமகள் சளித்து கொண்டாள். அப்படியே தாமரையின் அன்னியாட்டம். பவளம் எதையும் கண்டுகொள்ளவில்லை. பேரு பிள்ளைகளோடு ஐக்கியமானார். பிள்ளைகளும் பெற்றவர்களை மறந்துதான் போனார்கள். இல்லத்தில் வசந்தம் பூத்து குலுங்கியது. பவளத்தின் குணம்தான் அதற்கு காரணம். எல்லோரிடமும் அன்பு பாராட்டி ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பவர். அவர்களுக்கு ஒன்றென்றால் கலங்கி போவார். பிறந்த நாளை கொண்டாட வந்திருப்பது பவளத்தின் பேரப்பிள்ளைகள் என்றாலும் தங்களுக்கும் பேரப்பிள்ளைகள்தான் என சொந்தம் கொண்டாடி அந்த பெரிய குழந்தைகள் மகிழ்ந்தனர். பெரிய அழகான கேக் கொண்டு வந்தான் மகன். தன் இரட்டை பிள்ளைகளின் கண்டிப்பு மிக்க வேண்டுகோளை அவனால் தட்ட இயலவில்லை. வண்ண வண்ண ரிப்பன்களும் பலூன்களும் சேலைகளும் அரை முழுக்க விதவிதமான வடிவங்களில் அழகாய் தொங்கின. அந்த முழு அலங்காரமும் பாட்டிகளின் வேலைதானாம். பவளம் வாயினிக்க சொல்லிக் கொண்டிருந்தார். வயதானவர்களுக்கு அதுவும் பாட்டிகளுக்கு அலங்காரம் செய்ய தெரியாதுன்னு சொல்பவர்கள் இத கண்டிப்பா பார்க்கணும். அப்பதா அப்பதா இது இது எப்படி அது என்ன அப்பதா? ஆர்வமாய் கேட்ட பிள்ளைகளுக்கு பக்குவமாக விளக்கினார் பவளம். எல்லோருக்கும் அன்று நல்ல விருந்து. பவளம்தான் அதன் நளபாகன். அம்மா, சாப்பாடு அதே ருசிமா. அம்மாவின் சமையலை ருசித்து சாப்பிட்டான் மகன். என்னையும் கூட்டிட்டு போயேயா? உனக்கு தினமும் சமைச்சு போடுறேன், எனக்கு வேற எதுவும் வானாயா? வேண்டாம் என்றுதான் நினைத்தார். ஆனால் பவளத்தையும் மீறி சொற்கள் விழுந்தன. எத்தனை நாள்தான் அடக்கி வைத்திருப்பார்? இல்லம்மா, இப்போ கொஞ்சம் வசதி இல்லம்மா. மகன் பொய் பேசவும் கற்றுக்கொண்டானே. பவளம் மௌனமானார். அத்தை, இங்க உங்களுக்கு என்ன குறை? மருமகள் தன் குறையை அறியாதவளாக பவளத்தை கீறி கொண்டிருந்தாள். பேத்தி முந்திக் கொண்டு, அம்மா, எப்பவும் எங்க பர்த்டேக்கு தான் நாங்க வரோம். அடுத்த வாட்டி நம்ம அப்பாவோட பர்த்டேக்கும் வரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சிறிதும் எதிர்பார்க்காததை கதிர் சொன்னதில் கோபம் கொண்டவளாய் முறைத்தாள் மருமகள். பவளத்தின் மகன் திடுக்கிட்டான். பவளத்திற்கு பிறந்த நாள் என்று தனியே ஏதும் உண்டா? இதுவரை அவன் இதை அறிந்திருக்கவே இல்லையே. சரி சரி, எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாட்டிகள் நிலையை சரிப்படுத்தினர். மௌனமானார் பவளம். குழந்தைகள் இருவருக்கும் உணவை பிசைந்து ஊட்டினார். பேரனின் கேள்வி பவளத்தை துளைத்தது. மகனை பார்த்தார். கண்களாலே ஏதேதோ கேட்டார். மகன் தலை குனிந்தான். அம்மா, ஆத்தாவுக்கு பர்த்டே எப்பமா? விட்ட இடத்திலிருந்து மறக்காமல் தன் அம்மாவிடம் கேட்டாள் காவியா. அம்மாவோ அவளை பார்வையாலே சுட்டெரித்தாள். சொல்லுங்கப்பா, உங்க அம்மா தானே, எப்பப்பா பர்த்டே? மகன் அப்பாவை நச்சரித்தான். கணவனும் மனைவியும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிள்ளைகளின் கேள்விக்கு பதில் சொல்ல மௌனத்தை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. வாயினுள் போன சோறு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது மகனுக்கு. மனம் மட்டும் கரையவே இல்லை அவனுக்கு. மாலை வரை வசந்த இல்லம் தனி கலை கட்டியிருந்தது. சின்ன சின்ன விளையாட்டுகளில் வயது கடந்த உள்ளங்கள் மகிழ்ந்தன. நேரமானது, பிரியும் நேரம். பவளம் கண்ணீரால் விடை கொடுத்தாள்.
நானும் வரேனே. கலங்கிய பார்வையாலே மகனிடம் கெஞ்சினார். பேத்தி அதை உணர்ந்தாளோ என்னவோ. அப்பத்தா, நான் பெருசானதோ உன்னை கூட்டிட்டு போறேன் அப்பத்தா. அழுவாத அப்பத்தா, அழக்கூடாது. தன் பிஞ்சு கையால் பவளத்தின் கண்களை துடைத்த போது பவளம் மனம் தாழாமல் அழுதே விட்ட. வருத்தம் இந்த பிறந்த நாள் எதுக்கு? அந்த கொடுமையை பார்க்க சகியாத தாமரை, இனி இந்த இல்லத்துல பிறந்த நாள் கொண்டாட இவங்கெல்லாம் வரணுமா? அவசியமா? மறுநொடி தீர்க்கமான முடிவெடுத்தாள். கதற கதற பவளத்தை தவிக்க விட்டு அவர்கள் போகும் போது தாமரை அங்கில்லை. உடைந்த உள்ளத்துடன் கண்ணீரோடு மௌனமாக அறைக்கு வந்தார் பவளம். பேரன் சொன்னது நினைவிற்கு வந்தது. கைப்பையிலிருந்து அடையாள அட்டையை தேடி எடுத்து தன் பிறந்த தேதியை தேடினார். அவர் மட்டும்தானா? அந்த வசந்த இல்ல அம்மாக்களின் கைகளிலும் அவரவர் அடையாள அட்டை கனத்திருந்தது. பிறந்த தேதியை தேடி. இதுவரை பினேங் சரசு எழுதிய வேடம் தாங்கி சிறுகதை கேட்டோம். குரல் த்ரேசா லசாரு, தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.